விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஹெக்ஸாகோனசோல் ப்ராபிகோனசோல் பற்றி விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக ஹெக்ஸாகோனசோல் ப்ராபிகோனசோல் ரெண்டையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகோனசோல் ப்ராபிகோனசோல் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துக்கலாம். இது ஹெக்ஸாகோனசோல் மற்றும் ப்ராபிகோனசோல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் மருந்து. இது வந்து ரெண்டுக்குமே உள்ள ஒற்றுமை வந்து இது ரெண்டுமே வந்து ஃபங்கிசைடு வகையை சார்ந்தது. இன்னொரு ஒற்றுமை இந்த ஃபங்கிசைட்லேயும் வந்து இந்த ரெண்டுமே வந்து சோல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபங்கிசைடை சார்ந்த சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சான கோழிகள் அது நோய் மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். அது சரி, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெக்ஸாகோனசோல் மற்றும் ப்ராபிகோனசோல் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவு தான், ஒரே பவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் ஹெக்ஸாகோனசோல் காட்டிலும் ப்ராபிகோனசோல் சில கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் பவர் தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராபிகோனசோல் கிடைக்காத சூழ்நிலையில் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல ஹெக்ஸாகோனசோலையும் பயன்படுத்தலாம். ஆனால் ஹெக்ஸாகோனசோல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போன்ற பயிர்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு மேங்கோஸ், அதாவது நல்ல நடவு முடிந்த அல்லது விதைத்த 30 நாட்கள் உள்ளாக நம்ம கொடுக்க வேண்டிய மருந்தில் கார்பன் டை ஆக்சைடு மேங்கோஸை கொடுப்போம் முதல் டோஸுக்கு. அப்படி வந்து அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு மேங்கோஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஹெக்ஸாகோனசோலை கொடுக்கலாம். அதனால் அது வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி அதே இடத்துல நீங்கள் ப்ராபிகோனசோல் வந்து நார்மலாக வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ராபிகோனசோல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நோய்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக கட்டுப்படுத்தும் முடியும் தன்மை இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வரக்கூடிய நெற்பழ நோய் அல்லது சாணி உருண்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெல் கதிர்களை சுற்றி வந்து ஒரு உருண்டை போன்று வந்து ஃபார்ம் ஆகும். ஃபால்ஸ் ஸ்மட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய ஸ்மட் டிசீஸ், அதாவது கரிப்பூட்டைன்னு சொல்லக்கூடிய நோய் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராபிகோனசோல் வந்து ஒரு சிறந்த மருந்து. நெற்பயிரில் வரக்கூடிய சாணி உருண்டை, பழ உருண்டை, நெற்பழம் அல்லது லட்சுமி நோய்னு சொல்லக்கூடிய நோய், இந்த இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ப்ராபிகோனசோல் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25-30 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது சிறப்பாக இந்த இதை வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் நெல்லில் வரக்கூடிய கருக்காய், கருக்காய்னு சொல்லக்கூடிய அந்த நெல்கள் வந்து கருப்பு கலரில் வந்து வரக்கூடிய இதை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த ப்ராபிகோனசோல் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25-30 மில்லி ப்ராபிகோனசோல் இந்த இதை வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நோய்களுக்கு வந்து நம்ம ப்ராபிகோனசோலை பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து கரும்பில் வரக்கூடிய கறிப்புட்டை நோய் அல்லது சாட்டை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மட் ஆஃப் சுகர் கேன் ஸ்மட் டிசீஸ் அல்லது கரும்பு கரிப்பூட்டை நோய்க்கு வந்து நம்ம தாராளமாக இந்த ப்ராபிகோனசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25-30 மில்லி அப்படிங்கிற விதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு நீ தாராளமாக ஹெக்ஸாகோனசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம். இது ஆரம்பத்தில் வரக்கூடிய வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் நெல்லில் வரக்கூடிய ஆரம்ப கால நோய்களுக்கு வந்து இந்த ஹெக்ஸாகோனசோல் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரெண்டுமே சோல் குரூப், நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராபிகோனசோல்ன்றது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். நெல்ல நோய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிப்பூட்டை நோய், இந்த மாதிரியான நோய்களுக்கு ப்ராபிகோனசோல் வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே இடத்துல நான் ப்ராபிகோனசோல் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹெக்ஸாகோனசோலையும் பயன்படுத்தலாம். இது கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவல் தான். ஹெக்ஸாகோனசோல் பயன்படுத்துறது வந்து ஆரம்ப காலத்தில் பயன்படுத்துங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நோய் வந்து சிவியராக வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில், சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அல்லது வந்து பயிர்களுடைய முதிர்ந்த நிலையில் வந்து நீங்கள் ப்ராபிகோனசோலை தாராளமாக பயன்படுத்தலாம். இரண்டு நோய் மருந்துகளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த சோல் குரூப்பில் உள்ள ஹெக்ஸாகோனசோல் மற்றும் ப்ராபிகோனசோல் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தோம். இதை வந்து எந்தெந்த பயிர்களுக்கு எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ப்ராபிகோனசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் இந்த கரிப்பூட்டை நோய் அந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சேம் அதே வந்து ஹெக்ஸாகோனசோலையும் பயன்படுத்தலாம். ஆனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் வந்து ஹெக்ஸாகோனசோலில் கொஞ்சம் தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுவும் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வரக்கூடிய நோய்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஹெக்ஸாகோனசோல் சொல்லக்கூடியதும் ப்ராபிகோனசோல் இரண்டுமே ஒரு அருமையான மருந்து, நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அது என்ன கான்சன்ட்ரேஷனில் என்ன விதத்தில் வருதுன்றத பார்த்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த இரண்டு மருந்துமே சிறந்த மருந்து தான். ஸோ நண்பர் திரு சுரேஷ் அவர்கள் கேட்ட மாதிரி ஹெக்ஸாகோனசோல் மற்றும் ப்ராபிகோனசோல் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது பற்றி பார்த்தோம். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்து அல்லது வேறு எதுவும் பயிர் நோய்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.